ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்கள் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்ருந்தோம், ஆனால் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காமலே போயிடுச்சு. ஆஃபீஸ்லேயும் பிஸி, வீட்லேயும் பிஸிங்கிறனால வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. லாஸ்ட் ரெண்டு விலாக்ஸ் ஒன் பண்ணியிருந்தோம் அவுட் சைடில் போய் பண்ணும்போது கேமராவில் ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லாமல் இருந்துச்சு. மொபைல் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த மொபைலில் வந்து ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். குவைத்தில் ஆக்சுவலாக சர்ச் பண்ணோம், ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து இங்கே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸ்டார்ட்அப்பில் வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் வேண்டாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சர்ச் பண்ணிருந்தோம். ஸோ ஆன்லைனில் பார்த்தா ஈபேலேருந்து இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து கிடைச்சிது. ஸோ இந்த மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, இல்லை இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிச்சு, ஈபேல ஆர்டர் பண்ணேன். ஈபேல எனக்கு $30 கிடச்சிது. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒயர்லெஸ் ஹெட்செட் மைக்ரோஃபோன். டியூல் மைக் இருக்குது, இதில் ஒன்று வந்து காலர் கிளிப் மைக்கு, இன்னொன்று வந்து ஹெட்செட் தலையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு டைப் மைக்ரோஃபோன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் இருக்குது. ரிசீவரில் பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 mm கனெக்ட் பண்ணுற கன்வெர்ட்டர், மொபைலில் இல்லை வந்து கேமராவில் வந்து நம்ம போட்டுக்கிற அந்த பின் வந்து ஒரு கன்வெர்ட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி கேபிள் வித் டியூல் சார்ஜிங் போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடியோ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு மைக்கும் ஹெட்செட்டும் போடணும் அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம காலர் கிளிப் மைக் கொடுத்துருக்காங்க, காலர் கிளிப் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்செட் நம்ம இப்படி மாட்டிக்கிற ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே டோட்டலாக இருக்குது. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு அவுட்டோரில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ரேஞ்ச் எப்படி கிடைக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெளியே டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம், போய் பார்ப்போம். ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ கிளியராக கேட்குதுன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லாங் போகிறேன், அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இது வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரத்துலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் பின்னாடி போகிறேன். ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு செக் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பேக்கில் நான் போகிறேன், ஆல்மோஸ்ட் மோர் தென் 70 meters மேலே இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் சிக்னல் காமிச்சு தான் இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 100 meters தாண்டி இருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து அது கிளியராக தான் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாய்ஸஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் அது கேன்சல் பண்ணுதுன்னு சொல்லி தெரில. நான் லாங்லேருந்து பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், நல்லா வெயில் அடிக்கிறதுனால கண்ணை கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ கிளியராக தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இது எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை அவுட்டோரில் நம்ம செக் பண்ணோம், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் கேமராவோட ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்குது. நான் வந்து கொஞ்சம் கேமரா விட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி இருந்தோம்னா கொஞ்சம் வந்து சிக்னல் வந்து கட் ஆகுது. ஸோ எப்போவுமே நான் கேமரா பார்த்து ஃபேஸ் பண்ணி இருந்தேன்னா அந்த சிக்னல் ப்ராப்ளம் வரதில்லை. ஒரு சின்னதாக ஒரு நாய்ஸ் மட்டும் வருது, நீங்கள் அந்த ஆடியோவில் கேட்டிங்கனாலே தெரியும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளோவா இது பண்ணலை, ஆனால் ஓகே, நம்ம கொடுத்த $30 பெட்டர் தான், ஏதோ சம்வாட் வந்து கேன்சல் ஆகுது, பெட்டராக இருக்குது.
ஒரு சின்ன நாய்ஸ் மட்டும் சொல்லி அந்த நாய்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதே தான் இருக்கு. ஆனால் அது எடிட்டிங்கில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி கொஞ்சம் சம்வாட் கம்மி பண்ணிடலாம். அது பெரிய விஷயமே இல்லை. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இதோட பேட்ரி கெப்பாசிட்டி 650 mAh கொடுத்துருக்காங்க, மோர் தென் 5 hours வரும். சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, காலர் கிளிப் மைக்கு, இதோட ஹெட்செட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓன்லி அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து அவ்வளோ பண்ணலை. ஆனால் அது வந்து நம்ம எடிட்டிங்கில் வந்து சம்வாட் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஓவராலாக $30 கொடுத்து வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் ஜஸ்ட் நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு காலர் கிளிப் யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போக போக நம்ம நல்லா பிராண்டடாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் தாராளமாக வாங்கலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னா இந்த ப்ராடக்டை வாங்காதீங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனோட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.